மாணவர்களுக்கு வணக்கம். எட்டாம் வகுப்பு வேதியியல்ல தண்ணீரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். தண்ணீரை பற்றி இதுவரை என்னென்ன படிச்சிருக்கோம்? தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், இதற்கு அதிகமாக அளிக்கப்படும் வெப்பம் முழுவதையும் அது நிலைமாற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளும். இதனால் நீராவியில் அதிக அளவு வெப்பம் அடங்கி இருக்கும். எனவே நீராவியினால் ஏற்படும் கொப்புளங்கள் மிக ஆபத்தானது. அழுத்தம் கூடும்போது கொதிநிலை அதிகரிக்கிறது. பிரஷர் குக்கரில் பயன்படுத்தப்படும் தத்துவம் இதுதான். தண்ணீருக்கு வெப்ப ஏற்பு திறன் மிக கூடுதல். எனவே பல சூழ்நிலைகளிலும் இது குளிர்விப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. தண்ணீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். பொருட்களை குளிர்விக்கும் போது அதன் பருமன் குறைந்து அடர்த்தி அதிகரிக்கும். ஆனால் தண்ணீரை குளிர்விக்கும் போது அது 4 டிகிரி செல்சியஸை அடையும் போது அதன் பருமன் அதிகரித்து அடர்த்தி குறைகிறது. இதனால் பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவதால் அது தண்ணீரின் மேற்பரப்பில் மிதந்து கிடக்கும். அதே போல தண்ணீருக்கு மேற்தலை இழுவிசை அனுபவப்படுகிறது. மேற்தலை இழுவிசைக்கு காரணம் தண்ணீரின் மேற்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள். இந்த மேற்தலை இழுவிசையின் காரணமாக மேற்பரப்பு ஒரு இழுத்து கட்டிய படலம் போல செயல்படுவதால் அந்த தண்ணீரின் மேற்பரப்பில் சில உயிரினங்கள் நடக்க முடிகிறது. அதே போல சில பொருட்கள் தண்ணீரின் மேற்பரப்பில் மிதப்பதற்கும் காரணம் ஒரு காரணம் இதுதான். மேற்தலை இழுவிசை மேற்பரப்புகளை குறைக்க முயற்சி செய்கிறது. எனவே தண்ணீர் துளிகள், திரவ துளிகள் இவை கோள வடிவத்தில் காணப்படும். சோப்பு தண்ணீரின் மேற்தலை இழுவிசையை குறைக்கிறது. இதனால்தான் துணிகள் துவைப்பதற்காக சோப்பை பயன்படுத்துகிறோம். தண்ணீரில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் எவையெல்லாம்? ஹைட்ரஜன், ஆக்சிஜன். தண்ணீரின் வழியாக மின்சாரத்தை கடத்திவிட்டு, அதாவது மின்னார் பகுத்தல் செய்து, தண்ணீரில் உள்ள பகுதி பொருட்களான ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்தெடுக்க இயலும். அதே போல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்து தண்ணீரும் உருவாகும். இதுவரை போன வகுப்புல படிச்சோம். இந்த வகுப்புல இன்னும் சில பண்புகளை, தண்ணீரின் பண்புகளை பற்றி படிக்கலாம். உலோகங்கள் தண்ணீருடன் வினைபுரியும்னு போன வகுப்புல படிச்சிருக்கோம். சில உலோகங்கள் தண்ணீருடன் வினைபுரியும். அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் உலோக அரித்தல், இரும்பு துருப்பிடித்தல், இதெல்லாம் படிச்சிருக்கோம். சோடியம் தண்ணீருடன் வினைபுரியும் சோதனையும் பார்த்திருக்கோம். சோடியம் தண்ணீருடன் மிக தீவிரமாக வினைபுரியும். அதே போல பொட்டாசியம், கால்சியம் போன்ற உலோகங்களும் குளிர்ந்த நீருடன் நன்றாக வினைபுரியும். இந்த உலோகங்கள் தண்ணீருடன் வினைபுரியும் போது என்ன வாயு வெளிவிடப்படும்? ஹைட்ரஜன் வாயு வெளிவிடப்படும். அதே போல மெக்னீசியம் உலோகம், இது குளிர்ந்த நீருடன் வினைபுரியாது, ஆனால் சுடு நீருடன் நன்றாக வினைபுரியும். மெக்னீசியம் தண்ணீருடன் வினைபுரிந்து மெக்னீசியம் ஆக்சைடும் ஹைட்ரஜன் வாயுவும் வெளிவருகிறது. இரும்பும் நீராவியுடன் வினைபுரிகிறது. இவ்வாறு உலோகங்கள் தண்ணீருடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தோற்றுவிக்கும். அடுத்ததாக மிக அதிகமான பொருட்களை கரைப்பதற்கான கரைப்பானாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. கரைப்பான்னா படிச்சிருக்கோம், ஒரு கரைசல் தயாரிக்கும் போது அதிக அளவில் எடுக்கக்கூடிய பொருள் தான் கரைப்பான். இப்படி கரைசல்கள் தயாரிக்கும் போது பொருட்களை கரைய செய்வதற்கான, மிக அதிகமான பொருட்களை கரைய செய்வதற்கான ஒரு பொருளாக எதை பயன்படுத்துறாங்க? தண்ணீரை பயன்படுத்துறாங்க. இந்த தண்ணீரை கரைப்பான பயன்படுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு 3 கிளாஸ்ல தண்ணீர் எடுத்து 1 கிளாஸ்ல சிறிது உப்பு சேர்க்கிறோம், இனி 1 கிளாஸ்ல சிறிதளவு சர்க்கரை சேர்க்கிறோம், இனி 1 கிளாஸ்ல சிறிதளவு வினீகர் சேர்க்கலாம். வினீகர் தெரியும் இல்லையா, ஊறுகாயில எல்லாம் சேர்த்துவோம் இல்லையா, புளிப்பு சுவையுடையது. அப்புறமா 3 கிளாஸ்களில் இருக்கக்கூடிய தண்ணீரை சிறிதெடுத்து சுவைத்து பார்க்கலாம். உப்பு சேர்த்த தண்ணீரின் சுவை என்னவா இருக்கும்? உவப்பு சுவையா இருக்கும். சர்க்கரை சேர்த்த தண்ணீரின் சுவை இனிப்பு சுவை. வினீகர் சேர்த்த தண்ணீரின் சுவை என்னவா இருக்கும்? புளிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதாவது தண்ணீரில் எந்த பொருளை சேர்க்கிறோமோ அந்த பொருளின் பண்பை
நன்றாக வெளிப்படுத்தும் பண்பு தண்ணீருக்கு இருக்கிறது. சேர்க்கக்கூடிய பொருளின் அதே பண்பை தண்ணீர் வெளிப்படுத்தும். இதற்கான ஒரு சோதனை பார்க்கலாம். இது அமிலம் சேர்க்கப்பட்ட தண்ணீர், இது ஆல்கலியான சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்ட தண்ணீர், இது நேரடியாக சேகரிக்கப்பட்ட சுத்தமான மழைநீர், இது பிஹெச் பேப்பர், ஒரு கரைசல் அமிலமா ஆல்கலியா என்று தெரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பேப்பர் இது. இந்த பேப்பரை கரைசல்களில் மூழ்கச் செய்யும் போது இந்த பேப்பரில் ஏற்படும் நிறமாற்றத்தின் அடிப்படையில் அது அமிலமா ஆல்கலியா என்று பிரித்தறிய இயலும். இதனுடன் ஒரு கலர் சார்ட் கொடுத்திருப்பாங்க, இதனுடன் ஒப்பீடு செய்தும் கண்டறியலாம். சிவப்புடன் தொடர்புடைய நிறமாற்றம் ஏற்பட்ட அந்த கரைசல் அமிலம், நீல நிறத்துடன் தொடர்புடைய நிறமாற்றம் ஏற்பட்டால் அது ஆல்கலி கரைசலாக இருக்கும். ஒரு பிஹெச் பேப்பர் எடுத்து முதல் கரைசலில் மூழ்க செய்யலாம். இப்போது நிறமாற்றம் ஏற்பட்டிருக்கு. சிவப்புடன் தொடர்புடைய நிறமாக இருந்தால் அது அமில கரைசல். அடுத்ததாக இப்பொழுது ஏற்பட்ட நிறமாற்றம் நீல நிறம். அப்போது இங்கு எடுக்கப்பட்டுள்ள கரைசல் ஆல்கலி. அடுத்தது இதில் எந்த நிறமாற்றமும் ஏற்படவில்லை. அப்போது இந்த சுத்தமான மழைநீர் அமிலமும் அல்ல ஆல்கலியும் அல்ல, இது ஒரு நடுநிலை கரைசல். அடுத்ததாக இது நீல லிட்மஸ் தாள். இந்த நீல லிட்மஸ் தாள் அமில கரைசல்களை பிரித்தறிய பயன்படுகிறது. இந்த நீல லிட்மஸ் தாள் அமில கரைசல்களில் சிவப்பு நிறமாக மாறும். ஒரு நீல லிட்மஸ் தாளை அமிலம் சேர்த்த தண்ணீரில் மூழ்க செய்யும் போது அது சிவப்பு நிறமாக மாறியது. அப்போது இந்த கரைசல் அமில கரைசல். அடுத்ததாக ஆல்கலி சேர்த்த கரைசலில் மூழ்க செய்யும் போது நிறமாற்றம் ஏற்படுவது இல்லை. சுத்தமான மழைநீரில் மூழ்க செய்த போது இதிலும் நிறமாற்றம் ஏற்படவில்லை, எனவே இது அமிலம் அல்ல. இது சிவப்பு லிட்மஸ் தாள். இது ஆல்கலிகளை பிரித்தறிவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிவப்பு லிட்மஸ் தாளை ஆல்கலி கரைசலில் மூழ்க செய்யும் போது இது நீல நிறமாக மாறும். முதலில் சிவப்பு லிட்மஸை அமில கரைசலில் மூழ்க செய்யலாம். நிறமாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. அடுத்ததாக ஆல்கலி கரைசலில் மூழ்க செய்யலாம். இப்போது நீல நிறம் உருவானது. அப்போது இந்த கரைசல் ஆல்கலி. அடுத்ததாக சுத்தமான மழைநீரில் மூழ்க செய்யலாம். இப்போது நிறமாற்றம் ஏற்படவில்லை, எனவே இந்த சுத்தமான தண்ணீர் ஆல்கலி அல்ல. இவ்வாறு தண்ணீர் அமிலமும் அமிலமோ ஆல்கலியோ அல்ல, அது ஒரு நடுநிலை கரைசல். அதில் அமிலத்தை சேர்த்தால் அது அமிலப்பண்புடைய பொருளாக மாறுகிறது. ஆல்கலியை சேர்க்கும்போது ஆல்கலி பண்புள்ள கரைசலாக மாறுகிறது. அதில் சேர்க்கப்படும் பொருள் எதுவோ அந்த பொருளின் பண்பை தண்ணீர் ஏற்றுக்கொள்கிறது. இவ்வாறு தண்ணீரில் அமிலம் சேர்த்தோம்னா அந்த தண்ணீர் அமில பண்பை காண்பிக்கும், தண்ணீரில் ஆல்கலியை சேர்த்தோம் அப்படின்னா அது ஆல்கலி பண்பை காண்பிக்கும், சுத்தமான தண்ணீர் அமிலமும் அல்ல ஆல்கலியும் அல்ல, அது ஒரு நடுநிலை கரைசல். தண்ணீர்ல மஞ்சள் பொடி சேர்த்தோம் அப்படின்னா
தண்ணீர் என்ன நிறமாகும்? மஞ்சள் நிறமாகும். அதே போல துணிகளுக்கு சேர்ப்போம் இல்லையா, நீலம், சொட்டு நீலம், அல்லது இங்க் பேனால மை இருக்கு இல்லையா, அது தண்ணீர்ல சேர்க்கிறோம். அப்ப தண்ணீருக்கு என்ன நிறம்? நீல நிறம் கிடைக்கும். அதாவது தண்ணீரில் நம்ம எந்த நிறமுள்ள பொருளை சேர்க்கிறோமோ அந்த நிறத்தை ஏற்றுக்கொள்ளும் திறன் தண்ணீருக்கு காணப்படுகிறது. இவ்வாறு ஏராளம் பொருட்களை கரைய செய்வதாலும், கரைசல்கள் தயாரிக்க பரவலாக பயன்படுத்தப்படுவதாலும் தண்ணீர் அனைத்து கரைப்பான் என அழைக்கப்படுகிறது. தண்ணீர் அனைத்து கரைப்பான் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? ஏராளமான பொருட்களை கரைய செய்யும் பண்பு தண்ணீருக்கு இருக்கிறது. மற்ற திரவங்களை விட மிக கூடுதலான பொருட்களை கரைய செய்யும் பண்பு யாருக்கு இருக்கிறது? தண்ணீருக்கு இருக்கிறது. எனவேதான் இதை அனைத்து கரைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் உறைவிடங்கள் எவையெல்லாம்? ஆறுகள், குளம், கிணறு, இப்படி பல்வேறு உறைவிடங்களை நாம பயன்படுத்துறோம். இந்த உறைவிடங்களுக்கெல்லாம் தண்ணீர் எங்கிருந்து வந்து சேர்கிறது? மழை நீரிலிருந்து கிடைக்கிறது இல்லையா. மழை நீர் பூமியை வந்தடையும். இந்த தண்ணீர் மண் வழியாக ஊடுருவி சென்றும் பாறை இடுக்குகள் வழியாகவும் சென்று நீர்நிலைகளை அடைகிறது. இப்படி மண்ணின் வழியாக ஊடுருவி செல்லும் போது இந்த தண்ணீரில் பல வகையான உப்புகளும் பொருட்களும் கரைந்து சேர்கிறது. நம்ம முதலே படிச்சிருக்கோம், தண்ணீர் ஏராளமான பொருட்களை கரைய செய்யக்கூடிய ஒரு பொருள். இப்படி அதிக ஏராளமான உப்புக்கள் இந்த தண்ணீரில் கரைந்து சேர்கிறது. அதிகமாக கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் உப்புகள் தண்ணீரில் எளிதில் கரைந்து சேர்கிறது. குறிப்பாக கால்சியம் பைகார்பனேட், கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட் போன்ற உப்புக்கள் தண்ணீரில் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இவை எளிதாக தண்ணீரில் கரைந்து சேர்கிறது. இவ்வாறு உப்புக்கள் அடங்கிய தண்ணீர் கடின நீர் என அழைக்கப்படுகிறது. உப்புக்கள் சேராத சுத்தமான நீர் மென்னீர் என அழைக்கப்படுகிறது. இந்த கடின நீரையும் மென்னீரையும் எப்படி பிரித்தறியலாம்? மூன்று ஆய்வு குழாய்களில் கால்சியம் பைகார்பனேட் சேர்த்த கரைசல் முதல் ஆய்வு குழாயில் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது ஆய்வு குழாயில் கால்சியம் குளோரைடு சேர்த்த தண்ணீர், நான்காவது ஆய்வு குழாயில் கால்சியம் சல்ஃபேட் சேர்த்த தண்ணீர், நான்காவது ஆய்வு குழாயில் சுத்தமான நீரையும் எடுக்கணும். இந்த நான்கு ஆய்வு குழாய்களிலும் சம அளவு சம பருமன் உள்ள சோப்பை சேர்த்து நன்றாக கலக்கணும். இதில் எந்த ஆய்வு குழாயில் சோப்பு நன்றாக நுரைய ஏற்படுத்தும்? சுத்தமான தண்ணீர் உள்ள ஆய்வு குழாயில் சோப்பு நன்றாக நுரைய ஏற்படுத்தும். மற்ற ஆய்வு குழாய்களில் சோப்பு அதிக நுரையை ஏற்படுத்துவது இல்லை. இந்த ஆய்வு குழாய்களில் நுரை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னா அதிக அளவு சோப்பு சேர்க்க வேண்டும். இவ்வாறு சோப்பு நன்றாக நுரையை தோற்றுவிக்காத நீர் கடின நீர் என்றும், சோப்பு நன்றாக நுரையை தோற்றுவிக்கும் நீர் மென்னீர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கடின நீரின் கடினத்தன்மையை நீக்கம் செய்வதற்கான ஏதாவது வழிமுறைகள் உண்டா? இந்த நுரையை தோற்றுவிக்காத உப்புகள் சேர்ந்த இந்த மூன்று ஆய்வு குழாய்களிலும் உள்ள தண்ணீரை நன்றாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்த பின் இதே போன்று சோப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். இப்போது கால்சியம் பைகார்பனேட் சேர்த்த ஆய்வு குழாயில் சோப்பு நன்றாக நுரையை தோற்றுவிக்கும். பிற ஆய்வு குழாய்களில் சோப்பு நுரையை ஏற்படுத்துவது இல்லை. காரணம், வெப்பப்படுத்தும் போது இந்த கால்சியம் பைகார்பனேட் சிதைவடைந்து கால்சியம் கார்பனேட்டாக மாறுகிறது. எனவே தண்ணீரின் கடினத்தன்மை இழக்கப்படுகிறது. தண்ணீரின் கடினத்தன்மை இழக்கப்படுவதால் இந்த ஆய்வு குழாயில் உள்ள சோப்பு நன்றாக நுரையை ஏற்படுத்தும்.
மற்ற இரண்டு ஆய்வு குழாய்களிலும் உள்ள உப்புக்கள் வெப்பப்படுத்தும் போது சிதைவடைவதில்லை. இதனால் இந்த தண்ணீரின் கடினத்தன்மை இழக்கப்படுவதும் இல்லை. எனவே இந்த ஆய்வு குழாயில் உள்ள சோப்புகள் நுரையை ஏற்படுத்துவது இல்லை. இவ்வாறு வெப்பப்படுத்தும் போது இழக்கப்படும் கடினத்தன்மை தற்காலிக கடினத்தன்மை என அழைக்கப்படுகிறது. மெக்னீசியம் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட் போன்ற உப்புகள் தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணமான உப்புகள் ஆகும். வெப்பப்படுத்தும் போது இழக்கப்படாத கடினத்தன்மை நிரந்தர கடினத்தன்மை என அழைக்கப்படுகிறது. இந்த நிரந்தர கடினத்தன்மையை அகற்றுவதற்காக தண்ணீரில் பொருத்தமான வேதிப்பொருட்களை சேர்க்க வேண்டும். இந்த பொருத்தமான வேதிப்பொருட்களை சேர்க்கும் போது தண்ணீரின் இந்த நிரந்தர கடினத்தன்மை இழக்கப்படும். உப்புக்கள் இல்லாத சுத்தமான தண்ணீர் மென்னீர் என அழைக்கப்படுகிறது. உப்புக்கள் கலந்த தண்ணீர் கடின நீர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கடினத்தன்மை இரண்டு வகைப்படும், தற்காலிக கடினத்தன்மை, நிரந்தர கடினத்தன்மை. தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் பைகார்பனேட்டுகள். வெப்பப்படுத்தும் போது இந்த தற்காலிக கடினத்தன்மை இழக்கப்படுகிறது. தண்ணீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்கம் செய்வதற்கு வேதிப்பொருட்கள் சேர்க்க வேண்டும். உயிரினங்கள் சுவாசிப்பதற்காக பயன்படுத்தும் வாயு எது? ஆக்சிஜன். தாவரங்கள் உணவு தயாரிக்க பயன்படுத்தும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. அப்படின்னா நீர்வாழ் உயிரினங்களுக்கும் நீர்வாழ் தாவரங்களுக்கும் எங்கிருந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது? இந்த நீர்வாழ் தாவரங்களும் நீர்வாழ் உயிரினங்களும் தண்ணீரிலிருந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கொள்கிறது. மீன் தொட்டிகள்ல ஏரேட்டர் வச்சிருக்கிறத பார்த்திருப்பீங்க. எதற்காக? பபிள்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, எதற்காக பயன்படுத்துறாங்க? தண்ணீர் மீன் தொட்டின்னு இருக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து ஆக்சிஜனை மீன்கள் பயன்படுத்தும். பயன்படுத்தும் போது அந்த தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனின் அளவு குறையும். குறையும் போது என்னாகும்? மீன்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது மீன்கள் இறந்து போகும் இல்லையா. அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த தண்ணீரின் வழியாக காற்றை செலுத்தும் போது காற்றில் உள்ள ஆக்சிஜன் தண்ணீரில் கரைந்து சேரும். அப்ப மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இதற்காகத்தான் பயன்படுத்துறாங்க. இவ்வாறு தண்ணீர்ல ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கரைந்து சேர்ந்திருக்கும். இதைத்தான் நீர்வாழ் தாவரங்களும் உயிரினங்களும் பயன்படுத்திக் கொள்ளுது. நம்ம நிறைய கழிவுகளை நீர்நிலைகள்ல கொட்டுறோம், ஆறுகள் குளங்கள்ல கொண்டே கொட்டுறோம். அப்படி கொட்டும் போது இந்த கழிவுகள் அழுகுவதற்காக தண்ணீரிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளும். தண்ணீரிலிருந்து ஆக்சிஜனை இது எடுத்துக்கொள்ளும் போது தண்ணீரில் ஆக்சிஜனின் அளவு என்னாகும்? குறையும். குறையும் போது இந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுமா? அப்படி ஏற்படுறதுனாலதான் நிறைய நீர்வாழ் உயிரினங்கள் அழிந்து போகிறது. நம்ம சுத்தம் செய்யறதா நினைச்சு என்ன செய்யறோம்? கழிவுகளை கொண்டே நீர்நிலைகள்ல கொட்டிடுறோம். அதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படுது? இந்த நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிவதற்கு காரணமாகிறது. இந்த நீர் மாசடைதலுக்கு காரணம் யாரு? மனிதர்கள் தான் நீர் மாசடைதலுக்கு காரணம். இதனால நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது. இந்த உயிரினங்கள் மட்டுமா பாதிக்கப்படுது? இந்த நீர் உறைவிடங்கள் அல்லது நீர்நிலைகள் மாசடைகிறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கு இல்லையா. என்ன எப்படி பாதிப்பு ஏற்படுது? முக்கியமான பிரச்சனை குடிநீர் தட்டுப்பாடு. என்னென்ன வழிகள்ல தண்ணீரை மாசடைய செய்யறோம்? நீர் மாசடைதலில் முக்கிய பங்கு வகிப்பது தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவுகள் நீர்நிலைகளில் வெளியேற்றப்படுகிறது. விவசாய நிலங்களில் பயன்படுத்தும் வேதி உரங்கள் மழை நீரில் கரைந்து நீர்நிலைகளையும் நிலத்தடி நீரையும் மாசடைய செய்கிறது. துணிகளை துவைக்க பயன்படுத்தும் டிட்டர்ஜென்டுகள் இதே போன்று மாசடைதலுக்கு காரணமாகிறது. விளை நிலங்களில் பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லிகள் நீர் மாசடைதலுக்கு காரணமாகிறது. நாம் நீர்நிலைகளை எவ்வாறு தவறாக பயன்படுத்துகிறோம்? குளிப்பதற்கு, கழிவுகளை கொட்டுவதற்கு, துவைப்பதற்கு, வாகனங்கள் மற்றும் விலங்குகளை கழுவ. இவ்வாறு நீர் மாசடைதலினால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன?
மீன்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான நீர்வாழ் உயிரினங்கள் காணப்படுகின்றன. இவைகளின் அழிவிற்கு நீர் மாசடைதல் காரணமாகிறது. மேலும் பூமியில் வளிமண்டலத்திற்கு 50-80% வரை ஆக்சிஜனை அளிப்பது கடலில் உள்ள நீர்வாழ் தாவரங்கள் ஆகும். நீர் மாசடைதல் இத்தாவரங்களின் அழிவிற்கு காரணமாகிறது. மேலும் அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் மனிதர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுகிறது, பல நோய்களுக்கும் வழிவகுக்கிறது. நம்ம நீர்நிலைகளை தவறான முறையில பயன்படுத்திட்டு வரோம். இதனால நீர்நிலைகள் அசுத்தம் அடைகிறது அல்லது மாசடைகிறது. இதனால் அதில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் பாதிப்பு, நமக்கும் நல்ல சுத்தமான தண்ணீரின் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. நீர் மாசடையாமல் பாதுகாக்கிறது நமது ஒவ்வொருவருடைய முக்கியமான கடமை இல்லையா? இந்த நீர் மாசடைதலுக்கு காரணம் என்னென்ன, இந்த நீர் மாசடைதலை குறைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு ஒரு சிறிய குறிப்பு உங்க சயின்ஸ் நோட்ல எழுதுங்க. எழுதினா மட்டும் பத்தாது, இந்த நீர் மாசடைதலை தடுப்பதற்கான வழிமுறைகளை நீங்க ஒரு ஒருத்தரும் என்ன செய்யணும், பின்பற்றவும் வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.